जय श्री राम श्री टीवी நேயர்களுக்கு வணக்கம் இந்த கலியுகம் சார்வரி ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் ஆனி மாதம் 19 இந்த நாள் ஆனி மாதம் 19 நாகூரிலே இந்து முன்னணியின் பொறுப்பாளராக இருந்த முத்துகிருஷ்ணன் என்பவரினுடைய வாழ்க்கை துணைவி தங்கம் என்கிற இல்லத்தரசி ஜிஹாதிகள் அனுப்பிய பார்சல் வெடிகுண்டு வெடித்து பலிதானம் ஆனார் 1995ஆம் ஆண்டு இந்த சோகர சம்பவம் நிகழ்ந்தது முத்துகிருஷ்ணன் என்பவர் ஆரம்பத்தில் திமுகவில் தான் இருந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரை சேர்ந்தவர் தொழில் செய்வதற்காக நாகூர் வந்தார் பாத்திரக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தார் கடைத்தெருவிலே தான் அவருடைய வியாபாரம் திமுக அனுதாபியாக இருந்தாலும் கூட இவர் முஸ்லீம்கள் அந்த பகுதியிலே செய்யும் அட்டகாசங்களை தட்டி கேட்டார் ரவுடித்தனம் செய்தாலும் கூட தட்டி கேட்டார் நியாயத்தை கேட்டார் அவ்வளவுதான் அதனால் முஸ்லீம்கள் ஆத்திரப்பட்டு இவரோடு சண்டை சச்சரவு செய்வார்கள் அடிக்கடி நீ என்ன ஆர்எஸ்எஸ் காரனா நீ ஆர்எஸ்எஸ் காரனா என்று சொல்லும் பொழுதுதான் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று யோசித்து அது எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து இந்து இயக்கங்களோடு அவருக்கு இணக்கம் ஏற்பட்டு இந்து முன்னிலையில் தன்னை இணைத்து கொண்டு அந்த பகுதியிலே இந்து இயக்க பணிகளை செய்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் முத்துகிருஷ்ணனை பழிவாங்க வேண்டும் என்று அதே எண்ணத்தில் இருந்திருக்கிறார் முத்துகிருஷ்ணனுடைய தாய் மாமன் மகள் தங்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டு 4 பெண் குழந்தைகள் அவருக்கு பிறந்தன மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த குடும்பம்தான் 1990ல் கரசேவை நடந்தது அதற்கு சென்று வந்துள்ளார் ராமசீலா பூஜன் செங்கல் பூஜை அதிலும் முன்னெடுத்து செய்துள்ளார் அதே போல 92ல் கரசேவை சென்று வந்துள்ளார் இந்த காலகட்டத்திலே கடைவீதியிலே இருக்கின்ற அந்த முஸ்லீம்கள் இந்துக்கள் கடையெல்லாம் சூறையாடி உள்ளார்கள் அடித்து கொள்ளை அடித்து உள்ளார்கள் இவருடைய கடையும் கூட சூறாடி இவருக்கு பெருத்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது எத்தகைய பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலும் தன்னுடைய இந்து சமுதாய பணி தொடர வேண்டும் என்று உறுதியோடு செய்து வந்துள்ளார் ஆகவே இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜிஹாதிகள் ஒரு பார்சல் குண்டு அனுப்பியிருக்கிறார்கள் எப்படி என்றால் திருவாரூரிலிருந்து ஒரு தந்தி வந்திருக்கிறது ஜூன் மாதம் தந்தி ஒன்று வந்திருக்கிறது அந்த தந்தியிலே ஜூலை மாதம் 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களை சந்திக்கின்றேன் என்று ஒரு தந்தி வந்திருக்கு ரவி திருவாரூர் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ யாரோ வரப்போகிறார் என்று இவர் 10 மணி வரை அன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வீட்டிலே காத்திருந்திருக்கின்றார் யாரும் வரவில்லை ஆகவே அன்றைக்கு ஒரு வழக்கு சந்திக்க வேண்டியிருந்தது நாகப்பட்டினத்திலே இவர் மனைவியிடம் சொல்லிவிட்டு நாகப்பட்டினம் கோர்ட்டுக்கு சென்று விட்டார் கோர்ட்டில் இருக்கின்ற பொழுதுதான் இவருக்கு தொலைபேசி ஒன்று வந்துள்ளது வக்கீல் ஒரு அழைத்திருக்கிறார் இவருடைய நண்பர் உங்கள் மனைவி தங்கம் அவர்கள் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க மனைவி இறந்து விட்டார் என்று சொல்லவில்லை இவர் கிளம்பி வந்திருக்காரு ஆஸ்பத்திரி போய் பார்த்தா அங்கே மனைவி இல்லை இறந்திருக்கின்றார் நடந்தது என்ன என்றால் ஒரு பார்சல் வந்திருக்கிறது தபால்காரர் பார்சலை கொடுத்திருக்கின்றார் அந்த அம்மா பாவம் பார்சல் வந்திருக்கு பிரித்து பார்த்தா உள்ள ராமாயண புத்தகம் என்று இருக்கிறது மிக பயபக்தியோடு புத்தகம் வந்திருக்கிறது என்று பவ்யமாக புத்தகத்தை திறந்தால் பார்சல் குண்டு வெடித்து அந்த அம்மா இறந்திருக்கிறார்கள் இப்படி ஜிஹாதிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் இந்து இயக்கத்தை அச்சுறுத்தி இந்துக்களை பலவீனப்படுத்த வேண்டும் இந்துக்கள் தர்மத்திற்காக போராடக்கூடாது என்று தொடர்ந்து செய்கின்ற முயற்சியிலே இந்த அம்மாவும் பலியாகின்றார்கள் அத்தகைய தங்கம் அவர்கள் பலிதானமான தினம் இன்று இந்த நாள் ஜூலை 3 1350ஆம் ஆண்டு வைணவத்துறவி சிரோமணி நாமதேவர் பண்டரிபுரம் விட்டோபாவின் திருவடிகளை அடைந்தார் 80 ஆண்டுகள் இந்த பூ உலகிலே வாழ்ந்தவர் மகாராஷ்டிரத்திலே பக்தியின் மூலமாக மக்களின் மத்தியிலே நம்பிக்கை ஊட்டி அன்றைக்கு இருந்த மிலேச்ச முகலாய ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தவர்தான் இறை நம்பிக்கை மூலம் தர்மத்துக்காக பாடுபடுவது என்பதை முன்னிறுத்தியவர் நம்முடைய நாமதேவராவார்
ஞானதேவருடைய சமகாலத்தவர் ஞானேஸ்வரி என்ற பகவத்கீதை பேருரை எழுதிய ஞானதேவருடைய சமகாலத்தவர் ஆவார். சீக்கியர்களுடைய புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பிலே நாமதேவருடைய பல சிந்தனைகள் செய்யுள்களிலே சேர்க்கப்பட்டுள்ளன. பாமரனும் புரிந்து கொள்ளும்படியாக மராத்தியிலே மிக எளிய பாடல்களை எழுதி பஜனை மூலம் மக்களிடையே பக்தியை பரப்பி சமுதாய எழுச்சி ஏற்படுத்திய நாமதேவர் நாராயணன் திருவடிகளை அடைந்த தினம் இன்று. குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.